ready. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. சீனாவின் கடல் ஆய்வு கப்பலான சியான் 6 எதிர்வரும் வாரங்களில் இலங்கைக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த கலத்தை மையப்படுத்திய கரிசனைகள் இந்திய பெரியண்ணன் தரப்பிலிருந்து எழும் நிலையில் இந்தியாவுக்கான சில அவசர செய்திகள் ஸ்ரீலங்காவால் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த கலத்தை இலங்கை துறைமுகத்தில் நங்கூரமிட்டுக் கொள்வதற்குத்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த கப்பல் கடல் ஆய்வுகளை செய்வது குறித்து இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் கொழும்பு ஒரு புதிய செய்தியை கூறுகிறது. இதேபோல இந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரிந்துரைத்த போதிலும் சீனா அம்பாந்தோட்டையில்தான் இந்த கலத்தை தரித்து நிற்க விரும்பிக் கொள்வதால் இந்த விடயத்திலும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் அந்த பயணத்தை மையப்படுத்தி இந்தியாவுக்காக வெளியிடப்படும் சமாளிப்பு செய்திகளாகவே ஸ்ரீலங்காவின் தற்போதைய செய்திகள் கருதப்படுகின்றன. ஆனால் ஸ்ரீலங்கா இறுதியில் இந்த கலம் கடலடி ஆய்வுகளை செய்ய அனுமதிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஆரம்பத்தில் இந்த கப்பல் தென்னிந்திய பெருங்கடல் பகுதி உட்பட்ட கடற்பரப்பில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும் எனவும், இவ்வாறு மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளின் போது தமது தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான நாராவின் விஞ்ஞானிகளும் அந்த கப்பலில் இருப்பார்கள் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியுள்ளது. அத்துடன் கப்பல் மூலம் ஆய்வு செய்யப்படும் கடல் வள தரவுகள் யாவும் தமது அரசாங்கத்துக்கே உரியதெனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியிருந்தது. ஆனால் இப்போது அந்த சுருதி மாற்றப்பட்டு சியான் 6 துறைமுகத்தில் தரித்து நிற்கத்தான் அனுமதி உண்டு, ஆய்வுகளுக்கு அனுமதியை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என்ற சுருதி வந்திருக்கின்றது. இந்த நிலையில் சீனாவின் கப்பலை மையப்படுத்தி அதிர்வுகள் வெளிப்படும் நிலையில் இந்த நகர்வுகளுக்குரிய பக்கவாட்டு அதிர்வாக அமெரிக்காவின் செனட் அரங்கில் செல்வாக்குமிக்க செனட்டர் கிறிஸ்வான் ஹோலனின் இலங்கை பயணமும் உற்றுநோக்கப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் அமெரிக்காவால் வழங்கப்படும் உதவிகளானது இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்க மேம்பாட்டுடன் தொடர்பு படுத்தப்பட வேண்டும் என்ற சூத்திரத்துடன் ஹோலனின் பயணம் இடம்பெறுகிறது. இன்றைய ஆகஸ்ட் 30 காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அனைத்துலக தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தில் மீண்டும் ஒரு முறை பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்களின் உறவுகளின் சங்கத்தின் சார்பான நிதி கோரும் போராட்டங்கள் பரவலாக இடம்பெற்ற பின்னணியிலும், பல்வேறு அழுத்தங்கள், அனைத்துலகத்துக்கு குரல் கொடுக்க முடியாத நிலை, அனைத்துலகத்துடன் நீதி கோர முடியாத நிலைப்பாடு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தமது போராட்டங்கள் நடத்தப்படுவதாக காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் உறவுகளின் சங்கம் கவலை தெரிவித்துள்ள பின்னணியில் செனட்டர் கோலனின் அவதானிப்புகள் இலங்கையில் இடம்பெறுகின்றன. இதேபோல ஸ்ரீலங்காவில் பூரணி தினத்துக்குரிய போயா விடுமுறை நாளான இன்று வடக்கில் வரிகாமன் தையிட்டி விகாரை கண்மையில் அதன் சட்டவிரோத கட்டுமான ஆக்கிரமிப்பை எதிர்த்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் போராட்டமும் இடம்பெற்று வருகிறது. அமெரிக்க செனட்டரின் பயணத்தை பொறுத்தவரை ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி சார்பாக மேரிலாண்ட் பகுதிக்குரிய செனட்டர் அவர். அமெரிக்க செனட்டின் வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த குழுவுடன் தொடர்புடைய முக்கிய முகம் கிறிஸ்வான் ஹோலன். இலங்கை கடற்பரப்பு அமெரிக்காவுக்காக இன்னமும் திறந்துவிடப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு உரியவர். அதேபோல இலங்கை மக்களுக்கு தேர்தல் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் ஆகியன முறையாக கிட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அவர் அழுத்தமாக வெளியிட்டு வருபவர். அதாவது இலங்கையில் தேர்தல்களை வெறுக்கும் ரணிலுக்கு ஒவ்வாத ஒரு நிலைப்பாடு செனட்டர் கிறிஸ்வான் ஹோலனிடம் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது இலங்கை பயணத்திற்கு முன்னர் கடந்த திங்களன்று மாலத்தீவில் நின்ற இந்த செனட்டர் மாலத்தீவு தேர்தலில் அமெரிக்கா தலையீடுகளை செய்ய முனைவதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். அமெரிக்கா அவ்வாறாக தேர்தலில் தலையிடாது என்ற செய்தியை சொன்ன அவர், மாலத்தீவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, சுதந்திரமான நியாயமான தேர்தலை அமெரிக்கா எப்போதும் வலியுறுத்தும் எனவும் மாலேயில் வைத்து சொன்ன பின்னரே அவர் கொழும்புக்கு சென்றார். செனட்டர் ஹோலன் கடந்த மாதம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனர்களின் மேற்கு கரைப்பகுதிக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் ஒரு கராரான அறிக்கையை வெளியிட்டவர்.
தனது பயணத்தின் பின்னர் அமெரிக்காவுக்கு திரும்பிய அவர் இந்த மாதம் உட்பகுதியில் பலஸ்தீனர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேல் குறித்து காரசாரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இஸ்ரேல் தனது நில அபகரிப்பை நிறுத்த வேண்டும் என்பதை அரசு தலைவர் ஜோ பைடனின் சொந்த கட்சியான ஜனநாயக கட்சி சார்பாக அவர் அழைப்பு விடுத்தார். அத்துடன் பலஸ்தீனர்களின் நில அபகரிப்பு நிறுத்தப்படாமல் விட்டால் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை ஜோ பைடன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்து பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டவர். இஸ்ரேலி அரசாங்கத்தில் இனவெறியர்கள் இருப்பதாகவும் பலஸ்தீனர்கள் மீதான நில அபகரிப்பை அதிகரித்துக் கொள்வதில் இஸ்ரேலிய ராணுவம் உடந்தையாக செயற்படுவதாகவும் செனட்டர் வான் ஹோலன் குற்றம் சாட்டியிருந்தார். அத்துடன் ஜோ பைடன் இந்த பிரச்சனையில் தனிப்பட்ட முறையில் கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அவ்வாறு கோரிக்கை விடுத்தவர்தான் சில நாட்களின் பின்னர் தற்போது இலங்கை தீவில் நிற்கின்றார். தமிழ் மக்களுக்கு எதிராக பௌத்தவிக்குகள் மற்றும் கடும்போக்கு சிங்கள அரசியல்வாதிகள் கடுமையான இனவாத கருத்துக்களையும் அதிகார பரவலாக்கத்துக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டு வரும் பின்னணியில் பௌத்தத்தின் பெயரால் தமிழர் தாயோ பகுதிகளில் இடம்பெறும் நில ஆக்கிரமிப்பு குறித்த கரிசனையை ஹோலன் கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங்கின் துணையுடன் தமிழர்களை அதிக அளவு பிரசன்னப்படுத்திக் கொள்ளும் குடிசார் சமூக பிரதிநிதிகளுடன் அவர் நேற்று சந்திப்பை நடத்தியுள்ளார். இலங்கை பயணத்தின் பின்னர் தமிழர் தாயக பிரதேசங்களில் இடம்பெறும் நில அபகரிப்புகள் குறித்த ஒரு செய்தி அமெரிக்க அரசு தலைவருக்கு பறக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக அரசு தலைவர் பொறுப்பில் அடுத்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெறும் ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றவுள்ள நிலையில் அதற்கு முதல் செனட்டர் வான் ஹோலனின் இலங்கை பயணம் இடம்பெறுவதும் இங்கு அவதானிக்கத்தக்கது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் உள்ளே உக்ரைன் உரிமை கோராமல் நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது ரஷ்யாவின் வடமேற்கு நகரமான பெஸ்கோ விமான நிலையம் தற்போது தீவிரமாக குறிவைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்தில் எஸ்டோனியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள இந்த விமான நிலையம் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களால் குறிவைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் எஸ்டோனியாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடும் என்ற ஐயங்களும் எழுகின்றன. இந்த தாக்குதலில் 2 இலூஷன் 76 ரக சரக்கு ராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இதே சமகாலத்தில் இந்த தாக்குதல்களுக்குரிய பதிலடியாக கடந்த இரவு உக்ரைனிய தலைநகர் கியேவ் மீது கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது. அதேபோல கருங்கடல் கடற்பரப்பில் மொத்தமாக 50க்கும் மேற்பட்ட உக்ரைனிய துருப்புக்களை ஏற்றிச் சென்ற 4 உக்ரைனிய விரைவு படகுகள் தமது இராணுவத்தால் அழிக்கப்பட்டதாகவும் ரஷ்யா உரிமை கோரியுள்ளது. இதற்கிடையே கடந்த வாரம் ரஷ்யாவில் நடந்த விமான விபத்தில் கொல்லப்பட்ட ரஷ்யாவின் தனியார் வாடகை ராணுவமான வாக்னரின் தலைவர் ஜெவனி பிரிகோஜினின் உடலம் நேற்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அடக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 10 உடலங்களின் மீது நடத்தப்பட்ட மரபணு சோதனைகளுக்கு பின்னர் ஜெவனி பிரிகோஜின் பலியானமை ரஷ்ய அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அவரது உடலம் கையளிக்கப்பட்டது. இந்த விமான விபத்துக்கு அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினின் சதிகளே காரணம் என பரவலான ஊகங்கள் நிலவிக் கொண்டாலும் ரஷ்ய அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் பிரிகோஜினின் வலதுகர தளபதியான டிமிட்ரி உட்கினும் பலியானதால் தற்போது வாக்னர் ராணுவம் புட்டினின் அழுத்தங்களுக்கு இலக்காகி வருவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.